நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஏற்கனவே 8000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதோடு மேலும் 5500 பட்டதாரி ஆசிரியர்களும் 2500 இரண்டாம் மொழி ஆசிரியர்களையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி ராயங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே கல்வி ராயங்க அமைச்சர் அரவிந்தகுமார் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த கல்வி ராயங்க அமைச்சர் அரவிந்தகுமார், தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் கல்வி அமைச்சர் என்ற வகையில் கல்வித்துறையில் முன்னேற்றம் குறித்து விசாரணை கவனம் செலுத்தி வருவதாகவும், கல்வித்துறையில் பல்வேறு மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நவீன உலகுக்கு முகம் கொடுக்கக்கூடியவாறு நமது மாணவர்களை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து சுட்டிக்காட்டிய ராயங்க அமைச்சர், அதற்காக விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கலைத்துறை, கணிதவியல் உள்ளிட்ட பாடவிதானங்கள் உள்ளடக்கிய வகையில் ஸ்ட்ரீம் என்ற தலைப்பொருளில் எதிர்காலத்தில் கல்வி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் ராயங்க அமைச்சர் இதன் போது தெரிவித்தார். சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் பெறுபேறுகள் வெளியிடப்படும் வரை மாணவர்கள் தமது நேரத்தை வீணாக கழிப்பதை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கு ஆங்கிலம், தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்பயிற்சிகளுடன் கூடிய பாடநெறிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இது மாணவர்களின் எதிர்காலத்தில் சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள உதவும் என்றும் ராயங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.